ஏய், யாருடி நீ? ஏன் புருஷன் போன்ல இருந்து நீ பேசுற? ஆ, ஓ புருஷனா? முதல்ல அவரே எனக்கு தான் புருஷன். ஏய் வீணா தப்பா பேசாத. என் டார்லிங் ரொம்ப ரொம்ப நல்லவரே, யாருக்கு துரோகம் பண்ண மாட்டாரு. டார்லிங்கா? அவனே ஒரு கேட்டு பைய, அவனை போய் நீ விட மாட்டேன்ற. ஏய் நீ யாருடி? உன்கிட்ட நான் எதுக்கு பேசணும்? என் புருஷன் கிட்ட போன குடு. என்னடி புருஷன் புருஷன் உரிமை கொண்டாடிட்டு இருக்க? முதல் பொண்டாடி நான் உயிரோட இருக்கும் போதே நீங்க ரெண்டு பேரும் எப்படி வாழ முடியும்? மலரு, சிம்ரன் சிம்ரன் தான் லைன்ல இருக்கா, பேசு பேசு. சிம்ரன்னா எவா? மலரு, நான் அன்னைக்கு சொன்னேன்ல, உன் புருஷனோட ரெண்டாவது பொண்டாட்டி துபாயில இருக்கா, அவதான். சொட்ட, என் புருஷ மேல வீணா சந்தேகப்படாத, எனக்கு கெட்ட கோபம் வருதுங்க. ஏய் மலரு, சிம்ரன் போட்டுக்கல, அவதான், பேசு. குடே, இது மட்டும் அவ இல்லாம இருக்கட்டும், செத்த வரையங்கிட்ட. அவதான் மலரு, எனக்கு தெரியாதா? இரு ஸ்பீக்கர்ல போடுறேன். ஹலோ சொல்லு. ஹலோ. ஹலோ, ஐ அம் இம்ரான். என்னது இம்ரானா? அப்ப சிம்ரன் இல்லையா? என்ன சொன்ன? சாரி மலரு, கொஞ்சம் கண்ணு தெரியல. இம்ரான் தான் சிம்ரன் சொல்லிட்டேன். தெரியுது உனக்கு என் புருஷனை என்கிட்ட இருந்து பிரிக்கணும். நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பொறுக்கல. அச்சோ கடவுளே, என் லவர் கிட்ட பல்ப் வாங்குறதே எனக்கு பொழப்பா ஆயிடுச்சு. என்னது? என்னது மம்மியா? அப்படியா? இரு ஒரு நிமிஷம். சன், உங்க மம்மி என்ன பண்றாங்க? போன் குடுக்குறீங்களா? ஓகே டாடி. மம்மி இங்க டாடி பேசணுமா? ஏ குடா, உங்க அப்பாட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. ஹலோ சுரேஷ் டார்லிங். ஏன் டார்லிங் ரெண்டு நாளா போனே போடல? ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு, உடம்புக்கு சரியில்லையடா. என்ன சொட்ட, என் புருஷன டார்லிங் டார்லிங்னு கூப்பிடுறா? உனக்கு மட்டுமா புருஷன், அவளுக்கும் புருஷன் தான். பிறகு புருஷன டார்லிங் பட்டுன்னா கொஞ்சுவா? ஐயோ ஐயோ, எனக்கு அசிங்கமா இருக்கு. இத வேலையிலேயே சொல்லவும் முடியாது. என் மகளா இருக்கா, மருமையெல்லாம் இருக்காவ, என்ன நினைப்பாவ? கிழட்டு பயல, இது உனக்கு தேவையா இந்த வயசுல? என்ன டார்லிங், நீங்க எப்பதான் துபாய்க்கு வருவீங்க? உங்களை பார்க்காம எனக்கு சாப்பிட பிடிக்கல, தூங்க பிடிக்கல. பிளீஸ் சுரேஷ், சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க. ஐயோ ஐயோ, இந்த கர்மத்தெல்லாம் கேட்கணும்னு என் தலையில எழுதி இருக்க. என்ன டார்லிங், நான் மட்டும் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க பேசவே மாட்டேன்றீங்க, ஏன் என் மேல கோபமா? சொட்ட போட குடி, கொஞ்சிட்டு கவரு. அவள ரெண்டு வார்த்தை கேட்டதா என் மனசு ஆறும். மலரு, பண்ற தப்பெல்லாம் உன் புருஷன், அந்த பொண்ணு போய் திட்டிட்டு இருக்க. ஏ போ சொட்ட, வந்துட்டான் பேச. ஏய் என்னடி, யாருக்கு யார் புருஷன்? அப்படிதாண்டி, ரெண்டு பேரும் அடிச்சுக்கோங்க. இத இத தானே நான் எதிர்பார்த்தேன். ஏய் யாருடி நீ? என் புருஷன் போன்ல இருந்து நீ பேசுற? ஆ, ஓ புருஷனா? முதல்ல அவரே எனக்கு தான் புருஷன். ஏய் வீணா தப்பா பேசாத. என் டார்லிங் ரொம்ப ரொம்ப நல்லவரே, யாருக்கு துரோகம் பண்ண மாட்டாரு. டார்லிங்கா? அவனே ஒரு கேட்டு பைய, அவனை போய் நீ விட மாட்டேன்ற. ஏய் நீ யாருடி? உன்கிட்ட நான் எதுக்கு பேசணும்? என் புருஷன் கிட்ட போன குடு. என்னடி புருஷன் புருஷன் உரிமை கொண்டாடிட்டு இருக்க? முதல் பொண்டாடி நான் உயிரோட இருக்கும் போதே நீங்க ரெண்டு பேரும் எப்படி வாழ முடியும்? ரெண்டு பேரையுமே நான் பிரிக்கிறேனா இல்லையான பாருங்கடி. வரட்டும் அந்த கேளட்டு பைய. மலரு,
சச்சோ வந்துட்டானே, போன மறைச்சு வைப்போம். வாங்க என் மன்மதர் ராசா. ஏ மலரு, என்னடி பாத்ரூம்ல ஒரே கரப்பம் பூச்சியா இருக்கு? ஒண்ணு ஸ்ப்ரே அடி, இல்லனா ஏதாவது கட்டைய வச்சு அடிச்சு கொன்னுடி. ஆஹா, இங்கயா ஒரு கிழட்டு கரப்பம் பூச்சியால பெரிய தொல்லையா இருக்கே, கட்டையில அடிச்சு ஒரேடியா மட்டை ஆக்கிரும். டேய் பஞ்சுமுடி, இன்னைக்கு வசமா நீ மாட்டினடா. இனிமே மலர் உன்ன வீட்டை விட்டு துரத்திடுவா, அப்புறம் அந்த மலர் இந்த கோபிக்கு தான். யோ என்னையா, துபாயில இருந்து மை வேர்ல்ட்ல ஒரு போன் வந்துச்சு. இரு இரு, ஒரேடியா மூச்சு வாங்கி, நீயே போயிட்டு போற, நானே உன்ன அழகா மேல அனுப்பி வைக்கிறேன். நல்ல மாலை போட்டு மேலதாளத்தோட அனுப்பி வைக்கிறேன். பிரகாஷ், இந்த கலர் நல்லா இருக்கா? பிரகாஷா? அட நம்ம பிரகாஷ், என்ன ஒரு பொண்ணோட வந்த மாதிரி இருக்கு. சொல்லுடா, இந்த கலர் நல்லா இருக்கா இல்லையா? இல்லடி, எனக்கு பிடிக்கல. கல்யாணத்துக்கு நல்ல டார்க் கலரா பார்த்து செலக்ட் பண்ண, அப்பதான் போட்டோக்கு நல்லா இருக்கும். என்னது கல்யாணமா? பூ மாதிரி இருக்கும் போதே இன்னொருத்தி கல்யாணம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டா, பத்தாததுக்கு கல்யாண புடவை எடுக்க வந்துட்டானே. சரி பிரகாஷ், நீ சொல்ற மாதிரி டார்க் கலர்லயே புடவை எடுக்கறேன், ஆனா நான் நல்லா இருப்பேனா? ஏ இது என்னடி கேள்வி, தேவதை மாதிரி இருப்ப. தேங்க்ஸ் பிரகாஷ். இவனை என்ன இந்த பொண்ணு கிட்ட இப்படி வலியறா? இவனை நாலு வார்த்தை கேட்கலாமான்னு இருக்கு. வேண்டாம் வேண்டாம், அந்த பூமாரி வாழ்க்கை எப்படி போன எனக்கு என்ன, அந்த பூமாரிக்கு இதெல்லாம் தேவைதான். என்ன ஆட்டம் போட்டா, என் புருஷன் தான் உலகத்திலேயே நல்லவன் நல்லவனு கடைசியில கடவுள் இவளுக்கு வச்சாரா ஆப்பு. இப்போ அவளை விட்டுட்டு இன்னொருத்திய கல்யாணம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டான். இந்த விஷயத்த நம்ம யாருக்கிட்டயும் சொல்லவே கூடாது. இவன் பாட்டுக்கு கல்யாணத்தை முடிச்சுட்டு வரட்டும், அந்த பூமாரி வாழ்க்கை நாசமா போகட்டும். அத பார்த்து சந்தோஷப்படுற முதல் ஆளு நானா தான் இருப்பேன். ஏய் பூமாரி, இனிமே உன் வாழ்க்கை அதோ கதிதான். இன்னைக்கு அந்த பூமாரிய வெச்சு செய்ய வேண்டியதான். ஏய் என்னடி, நீயே இவ்ளோ லேட் ஆக்குனனா மாப்பிளைக்கு எப்பதாண்டி டிரஸ் எடுப்பாங்க? ஏய் பிரகாஷ், உங்களுக்கு எல்லாம் பிரச்சனையே இல்ல. இன்னும் ஒரு அஞ்சாறு கலர் இருக்கும், அதுல ஏதாச்சும் ஒன்னு பார்த்து செலக்ட் பண்ணிடுவீங்க. ஆனா எங்களுக்கு அப்படியா, ஏகப்பட்ட கலரு ஏகப்பட்ட டிசைன் இருக்கு, அதுல ஏதாச்சும் ஒண்ணுதானே மனசுல தோடும், அதைதானே வாங்க முடியும். அதனால கொஞ்சம் டைம் ஆகும், வெயிட் பண்ணு. இவ்ளோ லேட் ஆகும் தெரிஞ்சா நான் வந்திருக்கவே மாட்டேன்டி. உங்க அம்மாவே நீ கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. ஏய் பிரகாஷ், எங்க அம்மா சொல்லியே தான அனுப்புனாங்க. அவ எப்படியோ Dress எல்லாம் செலக்ட் பண்றதுக்கு டைம் ஆக்குவா, நீ கொஞ்சம் கூடவே இருந்தா அவளை பாத்துக்கோன்னு. அம்மா, அதுக்காக இவ்ளோ நேரமா? ஆமா. சரிடி, உனக்கு பிடிச்ச நீ Dress பாத்துட்டு, நான் பூமாரிக்கு ஏதாச்சும் ஒரு சாரி வாங்கலாம்னு இருக்கேன். இந்த புடவை எல்லாம் பார்த்த உடனே எனக்கு என் பொண்டாட்டி ஞாபகம் தான் வருது. அடேங்க அப்பா, பொண்டாட்டி மேல இவ்ளோ பாசம்? ஆமாடி, பூமாரி தானே எனக்கு எல்லாமே. அவ இல்லனா நான் இல்ல. பூமாரி குடுத்து வச்சவதான் உன்ன மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு. ஆமாடி, என் பூமாரிக்கு எந்த புடவை வாங்கி கொடுத்தாலும் கட்டிப்பா. அவளுக்கு அந்த கலர் தான் வேணும், இந்த டிசைன் தான் வேணும்னு அடம் பிடிக்க மாட்டா. ஆனா உன்ன கட்டிக்க போறவன் ரொம்ப பாவம்டி. போதும் போதும், உன் பொண்டாட்டி புராணத்தை நிறுத்திட்டு அவளுக்கு போய் சாரிய செலக்ட் பண்ண, நான் இங்க பாத்துட்டு இருக்கேன். உண்மையா சொன்ன உடனே மேடத்துக்கு கோவம் வந்துருச்சு போல. எப்பா, உன் பொண்டாட்டி அழகு, என்ன புடவை கட்டினாலும் அழகா இருப்பா. நம்ம அப்படியா, பாத்து பாத்துதான் செலக்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. சரிடி, மாப்பிள்ள வரேன்னு சொன்னாரு, இன்னும் வரல. ஏய் கிட்ட வந்துட்டாருடா, போன் பண்ணி சொன்னாரு. எதுக்குடா கேக்குற? ஏய் எனக்கு வேலை இருக்குடி, அவர் வந்தாருனா அவர் தலையில உன்ன கட்டி வச்சுட்டு நான் எஸ்கேப் ஆயிடுவேன்ல. அட பாவி. அக்கா சாரிக்கா, என்னாலதானே உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு, என்ன மன்னிச்சிருங்க அக்கா. இதுக்குதான் நான் இந்த உண்மையை சொல்லாமலேயே இருந்தேன். என்ன கண்மணி, அதுக்காக இப்படியே வாழ்ந்துட முடியுமா? என்னிக்கா இருந்தாலும் உண்மை வெளியில வந்துதானே ஆகணும். புரியுதுக்கா, ஆனா என்னாலயே இந்த விஷயத்த தாங்கிக்க முடியல. ஐஷு எப்படிதான் இந்த விஷயத்த தாங்கிக்க போறாளோ தெரியல. எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு கண்மணி. பரதாத்தா இப்படி இருப்பாருன்னு நான் கனவுல கூட நினைச்சு பாக்கல. ஐஷு அவர் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கா தெரியுமா? அப்படிதாண்டி, உன் வாழ்க்கை இங்க பெரிய கேள்விக்குறியா இருக்கு. நீ அடுத்த வாழ்க்கைய பத்தி விசாரிச்சுட்டீரு. என்னடி லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? ஆமாடி, நான் லூசுதான். மூச்ச பாரு, உன் புருஷனை அங்க இன்னொருத்தி கல்யாணம் பண்றதுக்கு எல்லா பிளானையும் பக்காவா போட்டுட்டு இருக்கான். நீ என்னன்னா இங்கே உட்கார்ந்துட்டு இருக்க. ஐஷோ, என் புருஷனை பத்தி அப்படி பேசாத, அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வரும். அடுத்து இந்த புருஷனுக்கு போய் நீ சப்போர்ட் பண்ற பாரு. உன்ன சொல்லணும், அவன் இப்ப கூட ஒரு பொண்ணு கூட சேர்ந்து கல்யாணத்துக்கு ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கான். நான் நேர்ல பாத்துட்டு தானே வரேன். ஓ அப்படியா, சரி சரி. ஏய் என்னடி, நான் என்ன சும்மா சொல்றேன் நினைச்சியா? உண்மையை தாண்டி சொல்லிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, பிரகாஷ் கூட காலேஜ்ல ஒன்னா படிச்சவதான். நான் முன்னாடியே அவளை பாத்திருக்கேன். அப்படிதாண்டி அல்ல,
அழுதுகிட்டே இருக்க வேண்டியதா? எவ்ளோ சீன் போட்ட, ஏதோ இந்த அம்மா தான் உலகத்தே நல்லவங்க மாதிரியோ நான் ஏதோ கெட்டவ மாதிரியோ சீன் கிரியேட் பண்ணி வச்சிருக்கல. இப்போ மூஞ்ச தூக்கி எங்கடி வச்சுக்க போற? உன் நிலைமைய நினைச்சா எனக்கு சிரிப்பு தாண்டி வருது. நானாச்சு பரவாயில்ல, என் புருஷனை விட்டு பிரிஞ்சு இருக்கேன் சின்ன கோவத்தினால. நாங்க எப்பனாலும் ஒண்ணு சேர்ந்துப்போம். ஆனா உன் நிலைமை அப்படியா? அவன் உன்னை விட்டு ஒரேடியா பிரிஞ்சு இன்னொருத்தி கூட கல்யாணமே பண்ண போறான். என்னக்கா இவ்ளோதே நீங்க நேர்ல பாத்துருக்கீங்க, பிரகாஷா தானே திட்டலையா? நான் எதுக்கு திட்டணும்? இந்த பூமாரி வாழ்க்கை எப்படி போனா எனக்கு என்ன? ஏன் ரூட்டு கிளியரா இருக்கா? ஏன் புருஷன் நல்லவனா? எனக்கு அது போதும். சும்மா அடுத்தவ புருஷன் என்ன பண்றான் இதெல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு நேரமும் கிடையாது, அப்படிப்பட்ட புத்தியும் இல்ல. இந்த பூமாரி புத்திக்கு அனுபவிக்கிறா அனுபவிக்கட்டும். ஏய் ஐஷோ போதடி நிறுத்து, நீ எல்லாம் ஒரு ஜென்ம மாடி, உன்னெல்லாம் கூட பிறந்த அக்கான்னு சொல்றதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்கு. தங்கச்சி வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்ல, ஓ வாழ்க்கை மட்டும் நல்லா இருந்தா போதும் நினைக்கிறல்ல. ஒருத்தி கஷ்டப்படுறானா ஆறுதலா நாலு வார்த்தை சொல்லாம அவ புத்திக்குதான் இந்த நிலைமைன்னு சொல்றியே, நீ எல்லாம் என்ன ஜென்மமோ தெரியல. அடிப்பாவி, இவ்ளோ நடந்தோ எவ்ளோ திமிரா பேசுற பத்தியா? உனக்கெல்லாம் உன் புருஷன் இப்படி பண்றதுல தப்பே இல்ல. நிறுத்தடி, என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும் சரியா? என் புருஷன் என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாரு, அந்த பொண்ணு கூட ஷாப்பிங் போக போறேன்னு. அப்புறம் அவளுக்கும் என் புருஷனுக்கும் கல்யாணம் இல்ல, அந்த பொண்ணுக்கு இன்னொரு பையன் கூட கல்யாணம் நடக்க போகுது. அதுக்காக துணி எடுக்க போகும்போது ஹெல்ப் பண்றாரு அவ்வளவுதான். அவங்க அம்மாவே பாவம், உடம்பு சரியில்லாத ஆளு. இத கூட புரிஞ்சுக்காம ஏதோ அரைகுறையா கேட்டுட்டு வந்து என்னென்னமோ நீயாவே ஒரு கதையை கட்டி என் மனசை எவ்வளவு நோகடிக்கிற. நல்ல கதை விடு, என் கண்ணால மாட்டிக்கிட்டாலும் உன் புருஷன், அதனால உன் புருஷனை காப்பாத்துறதுக்கு என்ன